நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய கருத்துக்களை, எல்லா மனுஷனுக்கு என்னென்னு ஒரு புதுவிதமான ஒரு பயம் அல்லது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு வழி தெரியாமல் ஏதோ ஒரு இது, கூடவே என்னென்னு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கல்யாண பந்தம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைண்டில் ஒரு சிக்கல் இருந்துகிட்ருக்கும். இவங்களும் பொண்ணு பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்ப்பாங்க, எல்லாம் போவாங்க வருவாங்க, அவங்க எசும்பாங்க, இவங்களும் எசும்பாங்க, கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இது ஏன் இந்த மாதிரி சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். அப்போ நாம் சொல்லுவோம், இல்லை இல்லை இந்த பையனுக்கு வந்து ஒரு தாரதோஷம் இருக்குது, இல்லை பொண்ணுக்கு வந்து ஒரு தாரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தாரதோஷம் அப்படிங்கும்போது என்னென்னு நிறைய பேராமீட்டர் நம்ம பார்க்குறோம். அந்த தாரதோஷம் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேசராசியில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால், இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா 1, 2, 3 போட்டிருக்கோம், அதில் மேஷம். அந்த மேஷ ராசியில் சுக்கிரனும் ராகுவும் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு தாரதோஷம் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன்னியில் ஏதாவது 2 கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அது தாரதோஷமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷபம், அதே மாதிரி விருச்சகம், தனுசில் பார்த்தீங்கன்னா ஒரு ராகுவோ ஒரு கேதுவோ இருந்து இந்த சுக்கிரன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அஸ்தமனம் அடைந்திருந்தாலும் அது தாரதோஷமாக கருதப்படும். எது? ரிஷபம், விருச்சகம், தனுசு. இதில் வந்து பாவகிரகங்கள் யார் யார்? ராகு, கேது, இந்த மாதிரி அவர்கள் இருந்து சுக்கரன் அஸ்தமனமாக இருந்தால் கண்டிப்பாக என்னென்னு கேட்டால் இவர்களுக்கு தாரதோஷம் உண்டு அப்படின்னு சொல்லி கணக்கு இருக்குது. அப்போது இவர்களுக்கு எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாரதோஷம் உள்ளவர்களுக்கு பூரா என்னென்னு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னு கேட்டால் அவங்க ஃபாதர் மதர் வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்க்க போகும்பொழுது போகக்கூடாது. வேற ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு இல்லை மதம் விட்டு மதம் வேறு யாராவது போயிட்டு பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறது சென்றால் இவர்களுக்கு யோகம் உண்டு. இல்லை எங்கள் அப்பா தான் போய் பார்ப்பாரு, இல்லைன்னா எங்கள் அப்பா இல்லாமல் நான் வரமாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக. வாஸ்து, நியூமராலஜி, ப்ரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதன் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் ப்ரோனோடைப்பாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட் வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும். கோல்டைம் நியூமராலஜி மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்டைம் நியூமராலஜி, எங்களிடம் ராசியான ஜாதி கற்களும் கிடைக்கின்றன. கோல்டைம் நியூமராலஜி. பொண்ணு பார்க்க போனா பொண்ணுக்கு திருமணம் ஆகி போயிடும், மாப்பிள்ளை பார்க்க போனா மாப்பிள்ளைக்கு உடனே வேற இடத்துல திருமணம் ஆகி போயிடும் கணக்கு இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வக்ரக்காளி. என்ன காளி? வக்ரக்காளி அம்மனை வழிபாடு செய்யப்பட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு யோகம் உண்டு, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு யோகம் இல்லை. சரி, வக்ரக்காளி அம்மனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஒரு 45 எலுமிச்சம்பழம் மாலையாக கோர்க்கப்பட்டு அவர்கள் கையாலே கோர்க்கப்பட்டு புது வாகனம் வாங்கி புது நம்பர் வைத்து யோகம் பெற வேண்டுமா? எங்களை அணுகுங்கள். கோல்டைம் நியூமராலஜி. ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். குழந்தைகள் படிப்பதற்கும் அதிக மதிப்பெண் பெற்று வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ராசிக்கற்களும் கிடைக்கும். கோல்டைம் நியூமராலஜி. நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்டைம் நியூமராலஜி. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம். நல்ல ஒரு காளியம்மனுக்கு ஒரு ஈவினிங் டைம்ல இந்த ஒரு 4.5 ராகு காலம் இருக்கும், அந்த ராகு காலத்தில் போடாமல் கரெக்டாக ஒரு 5:30 ஆரம்பிச்சு 5:30 போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக 6 நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வெளியிலே வரப்பட்டால் கண்டிப்பாக இவர்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தியாகும், இந்த தாரதோஷம் நீங்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.